வணக்கம், நான் டாக்டர் ஷாம். சென்னை காவேரி ஹாஸ்பிட்டலில் ரூமட்டாலஜிஸ்ட் மருத்துவராக பணிபுரிகிறேன். ஸோ இந்த வீடியோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னா என்ன, மூட்டு வலின்னு நமக்கு தெரியும், பட் மூட்டு வலின்றது ரொம்ப காமன் சிம்டம். ஸோ மூட்டு வலி இருக்கவங்களுக்கெல்லாம் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தானே, இல்லை அதோடய வந்து இன்னொரு ஒரு காமனான டிசீஸ்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம், முட்டி தேய்மானு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம எல்லாருக்குமே ஜாயின் பண்ணுறதை நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா செய்கிறீங்க, அதிகமாக வேலை செய்கிறீங்க, இல்லை அதிகமாக நடந்திருக்கீங்க, விளையாடிருக்கீங்க, ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க, வலி இருக்குது, அது உங்கள் முட்டிலேயோ இல்லை வேறு ஏதாவது கையில் இருக்க ஜாயின்ஸ்லையோ. ஒன்ஸ் அப்புறம் போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, உட்காடுறீங்க, இல்லை தூங்குறீங்க, எழுந்துக்கும் போது பெட்டர் ஆகிடுதுன்னா இது ஜென்ரலாக நார்மலாக இருக்க வலி, ஓகேங்களா? அதுவே ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இல்லை இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம், வாதம் இல்லைன்னா தமிழில் சொல்லுவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கும் போதும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எழுந்துக்கும் போதும் பெயின் அதிகமாக இருக்கும். அதாவது ஜென்ரலாக நம்ம அதிகமாக ரெஸ்ட் எடுக்கிறது நம்ம எல்லாரும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நைட். ஸோ நைட் அட்லீஸ்ட் மினிமம் 6 hours ஆகுது நிறைய பேர் தூங்குவோம். ஸோ தூங்கிட்டு எழுந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா வி வில் ஹாவ் பெயின், ஸ்டிஃப்னஸ், அதாவது வலி இருக்கும், ஒரு இருக்கும் இருக்கும். சிவியரிட்டி ரொம்ப மோசமாக இருக்கணும்னு லைட் கேன் வேரி, மைல்டாகவும் இருக்கலாம் பேடாகவும் இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் தூங்கி எழுந்துச்சு மினிமம் ஒரு 1/2 hour இல்லை டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு வலி இல்லை ஒரு இருக்கும் அப்படி இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு 1 மணி நேரம் கழித்து வெயில் வர வர இல்லை நம்ம அசைவு கொடுக்க கொடுக்க நிறைய பேர் நான் குளிச்சோடனே பெட்டர் ஆகிடுதுன்னு வாங்க சுடுத்தணில் அந்த மாதிரி பண்ண பெட்டர் ஆகிடுதுனாலே அது வந்து ஆர்த்ரைட்டிஸ், இன்ஃப்ளமேட்ரி ஆர்த்ரைட்டிஸ் இல்லை ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கான ஏர்லியஸ்ட் அறிகுறியாக இருக்கலாம். அதுதான் வந்து இனிஷியல் சிம்டமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ்னு சொல்லுவோம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வீங்க ஆரம்பிச்சிடும், மூட்டு மூட்டு வீங்க ஆரம்பிச்சிடும். ஜென்ரலாக எந்த ஜாயின்ஸ்லாம் உங்களுக்கு இன்வால்வ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஜாயின்ஸ், கையில் இருக்க சின்ன ஜாயின்ஸ் தான் இன்வால்வ் ஆகும். ஸோ மார்னிங் ஸ்டிஃப்னஸ் ஃபஸ்ட் ஸ்டெப், அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வீக்கும். இதுதான் வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கான ஏர்லியஸ்ட் இது சிம்டம்ஸ் இல்லை அறிகுறின்னு சொல்லுவோம். அதுவே முட்டி தேய்மானம் அது பார்த்தீங்கன்னா நின்னால் நடந்தால் மாடிப்படி ஏறினா ஸ்ட்ரெயின் பண்ணால் வலிக்கும், ஒன்ஸ் ரெஸ்ட் எடுத்தானா முதலே சொன்னது மாதிரி செட்டில் ஆகிடும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வலி அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ரூமட்டாலஜிஸ்ட் மருத்துவர் அணுகி உங்களுக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இல்லை வேறு ஏதாவது இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நன்றி.